ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இப்போ ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தபடியாக வந்து அதோட கரெக்ஷன், அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஓகே, இங்கிலீஷில் மட்டும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல விஷயம், சில இடத்துல ஆடியோஸ் புரியலை, அந்த வேர்டே வந்து என்ன அப்படிங்கிறத கிளியராக கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத, அது சம்திங் டிக்டேட்டர் ப்ராப்ளமா, ஏன்னா டிக்டேட்டருங்கிறது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் படிப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க, தென் அதை எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ ஸ்பீக்கரில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்பீக்கர் சில இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் ஸ்பீக்கர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவர்கள் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அது என்னங்கிறது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ரெக்வஸ்ட் தான் வைக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரப்புக்கு ஃபேவராக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே. தென் கரெக்ஷன், பேப்பர் கரெக்ஷன் வரும்போது போன முறை வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த PDF வச்சு செக் பண்ணி பார்த்ததில், ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்ஷன் அமையலை அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது எந்த வகையில் இருக்குன்னு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் ஆன ஹையரில் சீனியர் கிரேடில் எக்ஸிபிஷன் அப்படிங்கிற வேர்டு நிறைய மாணவர்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தென் அந்த வேர்டு தெரியல, அது போல் வேறு வேர்டு மாற்றிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் மிஸ்டேக்கு எந்த மாதிரி மார்க் போகும் அப்படிங்கிறது அந்த இதில் PDF பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன்ஸ் தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு, ஓகேங்களா? PDF பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து அது நடைமுறையில் இல்லை, வேறு தான் வேறு கரெக்ஷன் மெத்தட்லாம் நடைமுறையில் இருக்குன்னா அது கொஞ்சம் தெளிவாக வந்து நமக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி கரெக்ஷன் மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துறாங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆளினால் எல்லா விஷயங்களும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது இதன்படி நடக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சரியாக அமையலை அப்படின்னா எதனால் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு முன் வைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம கரெக்ஷன் மெத்தட் இந்த முறை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம், சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வாட்எவர் ஸ்டூடெண்ட் சொன்ன விஷயம், அதை அந்த PDF படி அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் மெத்தடை சரி பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் சரியாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? நன்றி.